பிளாஸ்டிக் பாக்ஸ் வேற ஒன்றும் இல்லை, அடுத்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க. அடுத்து இது சின்ன சின்ன ஆட்ஸ் பண்ண ஒரு டீட்டெயில்ஸ் பண்ண போகிற வழி அப்போ வீடியோவே சொல்கிறேன். ஸோ நான் எதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி கிடைக்கவே இல்லை. ஸோ இது எனக்கு அதாவது மெட்டீரியல்ஸ் வைக்கிறதுக்கு உள்ள டப்பாக தான் இது. ஸோ இது ரொம்ப கொஞ்சம் ரொம்ப வேண்டாக வச்சுக்கிட்டேன், ஏன்னா அதை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சி தான் வச்சுருந்தேன். ஸோ அதான் ரொம்ப நாள் வச்சுருந்தேன். ஸோ இது வேறு ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டுருந்தேன், ஆனால் வேறு ப்ராஜெக்ட் செய்ய முடியல, அந்தளவுக்கு பட்ஜெட் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால தான் இது செய்யப்பறேன். ஸோ இது பேசாமல் நம்ம ஆன்சிடலாம். ஸோ அந்த பாட்டில் மூலம் எடுத்துக்கோங்க. இந்த பாட்டில் எப்படி பார்த்தாலும் ஒரு 500-600 mm 1 லிட்டர்கிட்ட வரும் இந்த பாட்டில். ஸோ நீங்கள் 1 லிட்டர் பாட்டில் எடுத்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா அந்த கண்டெய்னர் சைஸுக்கு அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா, வெயிட் இதில் இப்போ மூடியோடு மெயினாக வேணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, இந்த பாட்டில் எடுத்துக்கிட்டு இந்த பாட்டில் ஒரு ரெண்டு அதாவது ஒரு 2 ஓட்டை இன்னும் 1 ஓட்டை போடலாம். இது எதுக்குன்னா தண்ணி வெளியில் வருது தான். ஸோ ஓட்டையை போட்டுக்கிறேன், அது என்ன லைனில் வெயிட் சொல்லிட்டுருக்கேன். ஸோ கஷ்டப்பட்டு பாட்டில் ஓட்டையை போட்டேன், ஆனால் மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா மேலே ஒரு மொத்தம் 2 ஓட்டை தான் போடணும், நான் என்ன பண்ணிக்கிறேன் தேவையில்லாமல் மேலே ஓட்டை போட்டேன். அதாவது இது எக்ஸ்பிளைன் பண்ணால் கஷ்டம்தான். ஸோ நம்ம அணிக்கலாம் இந்த ஓட்டையை, நான் ஒரு வீக் வீக் அந்த மாதிரி போட்டு அப்ளை பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அடுத்த பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக ஃபிட்டாகிற மாதிரி, அதாவது இந்த கீழே உட்கார மாதிரி எடுத்துக்கோங்க, ஏன்னா இது இந்த பாட்டிலோட மூடியில். ஸோ நம்ம இந்த கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு கரெக்டாக இந்த ஏதாவது ஒரு பகுதியில் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ நான் மூடி வச்சு. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி உட்கார மாதிரி வச்சுக்கோங்க, ஏன்னா மூடி உட்கார மணக்கு. ஸோ நான் இருக்க கொஞ்சம் அதை சைஸை குறைக்கணும். ஸோ சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன், குறைச்சிக்கிறேன். ஸோ இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஓட்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். கரெக்டாக இந்த இது இந்த பாட்டில் கீழே வரணும், இந்த ஓட்டையை பண்ணணும். இந்த பாட்டிலோட வாய் கீழே ஓட்டை பண்ணணும். அப்புறம் தண்ணி கீழே, அதாவது தண்ணி இப்போ எதாவது ஊற்றிருக்கேன், இதுலேயே இருக்குது. ஸோ அந்த தண்ணி குறைய குறைய அது வெயில் தாக்கத்தில் அது குறைஞ்சிட்டே இருக்கும் தண்ணி. ஸோ இப்போ குறைஞ்சா இது ஆட்டோமேட்டிக்காகவே ரீஃபில் ஆயிரும் இந்த ஓட்டை வழியாக. இந்த இந்த இப்போ தண்ணி நான் எதாவது ஊற்றிருக்கேன், ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ இல்லாத தண்ணி அடைச்சிரும். அதோட தண்ணி கம்மியாகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 2 ஓட்டையிலேருந்து தண்ணி வெளியில் வரும், அது நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படியே ஒட்டி வச்சுருங்க. ஸோ நான் இதில் எப்படி ஃபிக்ஸ் போகிறேன்னா, நட் அண்ட் போல்ட் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன் யோசிப்பீங்க. ஸோ என்கிட்ட கம் அவ்வளோவா இல்லை. ஸோ எனக்கு புதிய இந்த புதுசாக மெத்தட் கிடச்சி எனக்கு, ஏன்னா அவ்வளோவா வெளியில் போக முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ உடம்பு சரியாட்டி நான் நிறைய வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போக சொல்கிறேன், ட்ரிக்கு கேளுங்க. இந்த பாட்டில் ஒரு மூடியை போட்டிருக்கேன், அந்த அதாவது ஓட்டை பாட்டில் மூடியில் ஓட்டையை போட்டுவிட்டு இந்த இடையிலையும் ஓட்டை போட்டிருக்கேன். ஸோ நான் அந்த கார்னலாம் பாட்டில் வைக்க போகிறேன். ஸோ அப்படி வச்சு இந்த மூடியெல்லாம் டைட் பண்ணிடுவேன், நட் அண்ட் போல்ட்டை வாங்கிக்கணுமே. ஸோ இதுதான் நட் அண்ட் போல்ட்டு, இதை வச்சு நான் டைட் பண்ண போகிறேன். ஸோ எங்கிட்ட நிறைய இருந்துருக்கு. ஸோ அதை வச்சு டைட் பண்ண போகிறேன், டைட் பண்ணுறேன். ஸோ அப்படியே டைட் பண்ணி ஓட்டையை போட்டேன். இது எப்படி பார்த்தா லீக் ஆகும் நமக்கு சந்தேகம், கன்ஃபார்ம் லீக் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு வழி இருக்குது, கீழே நான் க்ளூகன் யூஸ் பண்ணி பண்ணலாம். எனக்கு க்ளூகன் இல்லை. ஸோ எம்சில் யூஸ் பண்ணலாம், அதாவது எங்கே ஓட போகிறேன்னா நட்டு ஃபுல்லாகவே போடலாம் நினைக்கிறேன், ஆனால் இப்போ போன நினைப்பு இல்லை. ஸோ நான் டெஸ்ட் அதாவது யூஸ் பண்ணும்போது நேரத்தில் நான் வேணால் போட்டு பார்க்கேன். ஸோ பாட்டில் மூடிக்கலாம். பாட்டில் மாதிரி சாயுதே டைட் பண்ண நினைக்கிறேன் உனக்காக. ஸோ அடுத்ததாக இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துக்கோங்க, இந்த பேப்பர் ஸ்டிக்கு. இது என்னது உங்களுக்கு சரியாக தெரியல, ஆனால் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னது தான் பேப்பர் ரோல் பண்ண ஒரு ஸ்டிக்கர் மாதிரி சொல்லலாம்.
இந்த ஸ்டிக்கர் நிறைய நிறைய யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஏற்கனவே வச்சுருந்தேன். ஸோ இது வச்சுருங்க. இது எதுக்குன்னா, பறவைகள் அப்படியே ஓரத்தில் சும்மா உட்கா நிற்கிறதுக்கு, உட்காருக்கு, அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன் நான் அதில். ஸோ ஒழுங்காக நிற்க மனக்கு அளவு கரெக்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வச்சிங்கண்ணா கரெக்டாக வரும், ஏதாவது நிற்கிறதுக்கு கரெக்டாகனு சொல்கிறேன். பேட் ஃபிட்டர் அளவுக்கு மினிமம் ரெடியாக இருக்குது. ஸோ நிறைய ஃபிட்டிங் நானும் சேர்க்கல நினச்சிருக்கேன், நான் இப்போ இருக்க முடியல, ஒன்றும் சரியில்லைன்னா எப்படி சொல்ல. ஸோ ஓகே, இதில் நிறைய ஃபிட்டிங்லாம் அவ்வளோ சேக்கில் வச்சுருந்தேன். அதாவது மேலே தெர்மாக்கோல் வைக்கிறதா இருக்குண்ணா, மேலே வெயில் ஓவராக படுதுன்னு தெரியும். ஸோ நிழல் வரதுக்காக மேலே தெர்மாக்கோல் பாட்டில் மேலே தெர்மாக்கோல் வைக்க வச்சுட்ருக்கேன். ஸோ அதை வைக்க முடியல, என் தெர்மாக்கோல் என்கிட்ட இல்லை. ஸோ லாக்டவுனால் தெர்மாக்கோல் ஸ்டாக்குங்கன்னு இல்லை இல்லை சொல்கிறாங்க. இப்போ நிறைய கடை பக்கத்து கடையில் கேட்டேன். ஸோ எப்படி ஒர்க் ஆகுது நான் சொல்கிறேன். இப்போ தண்ணி வைக்கிற ரீஃபில் ஆகிருக்கு. அந்த இப்போ நான் தண்ணி மாதிரி ஒரு பொருளை வைக்கேன், தீப்பிடி பாக்ஸ் வைக்கேன். இப்படி வருது தண்ணி, இங்கே ஃபுல்லாக சூழ்ந்துருக்கு. ஒருவேளை இப்படி இறங்குன்னா இதுலேருந்து அந்த ரெண்டு வாட்டர்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியில் வரும், ஆட்டோமேட்டிக்காக ரீஃபில் ஆகிட்டே இருக்கும். தண்ணி குறைய குறைய இங்கேருந்து தண்ணி விளையாகும். ஜஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து இந்த தண்ணியை ஒருட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பாட்டில் மட்டும் செக் பண்ணி பார்த்தா போதும். நான் எதுக்கு இப்போ டெஸ்ட் பண்ணேன்னா, அந்த நட்டு ஒழுங்காக சரியாக டைட் பண்ணுறேன், ஏன்னா ஓட்டையும் கரெக்டாக இல்லை, மூடியோட ஓட்டை சரியில்லாத தான். நான் இன்னும் டெஸ்ட் பண்ணி காய்க்கலாம் உங்களுக்கு. அதான் ஒரு டெமோவாக அப்படி காய்க்கலாம் சொல்லிட்டேன்னா. ஸோ இதை நீங்கள் மறுபடியும் ரீபேக், ராத்திரியான ரீபேக் பண்ணால் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன். இந்த பாட்டில் மட்டும் தனியாக கழட்டிட்டு சரி அப்படியே உள்ளே வச்சுருங்க, உள்ளே வச்சுட்டு டைட் பண்ணால் முடிஞ்சிடு. இதான் இது என்னோடய கான்செப்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய எக்ஸ்ட்ரா தகவல் வச்சுக்கோங்கன்னா, இது வாட்டர் ஃபில்டர் மாதிரி தான் சொல்லலாம். அதாவது இப்போ சாப்பாடு மாதிரினா, இதே மாதிரி ஒரு நிறைய ஸ்டிக்ஸ் செஞ்சு ஒரு 5-6 பீஸ் மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அது மேலே ஏதாவது தானியங்கள் சம்மந்தப்பட்டு இதை வச்சா கூட உங்களுக்கு ஈஸியாகிடும். ஸோ சாப்பிட்ட மாதிரி ஆகும், தண்ணி குடித்த மாதிரி ஆகும். இவ்வளோ தான் சிம்பிளாக செய்ய முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ சிம்பிளாக பேட் பிட்டு தெரிஞ்சு முடிச்சாச்சு. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை, இது ஒர்க் ஆகுமா இல்லையா டவுட்டு எனக்கு இருக்குது. உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும். இது 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் ரிப்பேர் பண்ணி நிறைய இது சேர்த்து பார்த்து தெரிஞ்சாலும் தெரியும். ஸோ ஒரு ஒர்க் ஆகிட்டா இதை நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜோ, நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்க குரூப்பில் வேணால் ஃபோட்டோவோட போட்டு பார்க்கேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.